திருநெல்வேலியில் 20 மணி நேரத்திற்கும் மேலாக மழை இல்லாத நிலையில் பல இடங்களில் இன்னும் மழைநீர் முழுமையாக வடியாத நிலையே உள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இப்ப 20 மணி நேரத்திற்கும் மேலாக மழை இல்லாமலும் கூட இன்னமும் வடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அபிநயா, திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று முன்தினம் நேற்று காலை 10 மணி வரை கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக மாவட்டத்தினுடைய பிரதான அணையான பாபநாசம், சேர்வலார் அணைகள் முழு கொள்ளளவை எட்டி நிலையில அணையிலிருந்து வினாடிக்கு 25,000 கனடி வரைக்கும் தண்ணீர் திறக்கப்பட்டது. மற்றொரு பிரதான அணையான மணிமுத்தாறு அணை, இந்த அணையினுடைய நீர்மட்டம் ஒரே நாளில் 10 அடி உயர்ந்து தற்போது 102 அடியாக தண்ணீர் நீர் இருப்பு உள்ளது. இந்த அந்த அணையிலிருந்து தண்ணீர் தற்போது வரைக்கும் திறக்கப்படவில்லை. அந்த அணையினுடைய நீர்மட்டம் 118 அடி. அதனால வந்து அங்கிருந்து தண்ணீர் திறக்கப்படாத சூழல்ல பாபநாசம், சேர்வலார் அணைகளிலிருந்து வினாடிக்கு 25,000 கனடிக்கு மேல் தண்ணீர் திறக்கப்பட்டது. இதோட காட்டாற்று வெள்ளம், அந்தந்த பகுதிகளில் பெய்த மழை காரணமாக திருநெல்வேலியில தாழ்வான பகுதிகள் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கியது. குறிப்பாக திருநெல்வேலி நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய தடிவீரன் கோவில் தெரு, காட்சி மண்டபம், அந்த பகுதி முழுவதுமாக இடுப்பளவு வரைக்கும் தண்ணீர் தேங்கிய நிலை காணப்பட்டது. இந்த கால்வாய்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி கால்வாய், கோடகம் கால்வாய், அந்த கால்வாய்களில் ஏற்பட்ட அடைப்புகள், அதுல இருக்கக்கூடிய தூர்வாராத நிலை, குப்பைகளை அதிக அளவில் கொட்டியது போன்ற காரணங்களால் தண்ணீர் வெளியேறுவதில் தாமதம் ஏற்பட்டது. மாநகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்த போதிலும் நேற்று காலை 10 மணி வரைக்கும் மழை பெய்த நிலையில் அதற்கப்புறம் தற்போது வரைக்கும் மழை இல்லை. இந்த சூழலிலும் திருநெல்வேலி நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது டவுன்ல இருந்து திருநெல்வேலியிலிருந்து தென்காசி செல்லக்கூடிய ஒரு வழி பாதை, அந்த கல்லணை மகளிர் மேல்நிலைப்பள்ளி, அந்த சாலை தற்போது வரைக்கும் முழுமையாக தண்ணீர் வடியாத சூழல் தான் காணப்படுகிறது. அந்த தண்ணீர்ல தான் மேடு வெள்ளம் எங்கு இருக்கிறது என்பது தெரியாமல் இருசக்கர வாகனங்கள் பயணிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீர் வெளியேறுவதற்கு கால்வாயில முழுமையாக அந்த அடைப்பு சரி செய்யப்படாததும் ஒரு காரணம். அதோட மட்டுமல்லாம இந்த தண்ணீர் வடிவதற்கு வழி இல்லாத சூழல் இருக்கிறது. சாலையை விட அந்த கால்வாயில் இருக்கக்கூடிய தண்ணீர், சாலையிலிருந்து கால்வாய்க்கு தண்ணீர் செல்ல முடியாத நிலை இருக்கக்கூடிய நிலையில இதை பம்ப் செய்து வெளியேற்றினால் மட்டுமே தண்ணீர் வெளியேறும் அப்படிங்கிற நிலை காணப்படுகிறது. அந்த சாலைகள்ல ஓரத்தில் இருக்கக்கூடிய கால்வாய்கள்ல இருக்கக்கூடிய கழிவு நீரும் இந்த சாலையில் இருக்கக்கூடிய தண்ணீரோட சேர்ந்து இருப்பதால அந்த பகுதியில வந்து நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. கழிவு நீரோட சேர்ந்து இருக்கிறவங்க தண்ணீரின் நிறமும் மாறி இருக்கிறது. அந்த வழியாகத்தான் பொதுமக்கள், இருசக்கர வாகனங்கள் செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அபிநயா, இந்த நிலையில மாவட்டத்துல, திருநெல்வேலி மாவட்டத்துல நாங்குநேரி அருகே இருக்கக்கூடிய இந்த வீராங்குளம், அந்த குளம் நிரம்பி மறுகால் பாய்ந்து அந்த பகுதியில முழுமையாக தண்ணீர் நிரம்பி இருந்த நிலையில திருநெல்வேலியிலிருந்து நாங்குநேரி வழியாக ஏர்வாடி செல்லக்கூடிய அந்த சாலைங்கிறது சாலை துண்டிக்கப்பட்டு சாலையில பள்ளம் தோண்டப்பட்டது. அந்த பாலம் சரியாக அந்த அடைப்பு இருந்த சூழ்நிலையில சாலை உடைக்கப்பட்டது, தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. தற்போது வரைக்கும் சாலை சீரமைக்கப்படாத சூழல்ல அந்த பகுதியில ஏர்வாடி செல்வதற்கான போக்குவரத்து தற்போது வரைக்கும் நிறுத்தப்பட்டிருக்க சூழல் தான் காணப்படுகிறது. மாற்றுப்பாதையில வாகனங்கள் இயக்கப்படுகிறது. தாமிரபரணி ஆற்றை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு 25,000 கனடி அதிகபட்சமாக திறக்கப்பட்டதன் காரணமாக காட்டாற்று மழை வெள்ளம், அங்கங்கே பெய்த மழை காரணமாகவும் தண்ணீர் வந்து அதிகபட்சமாக 40,000 கனடி வரைக்கும் தண்ணீர் சென்ற நிலையில தண்ணீர் பாபநாசம் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு அப்படிங்கிறது 12,000 கனடியாக குறைக்கப்பட்டது. தற்போது தண்ணீர் படிப்படியாக குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது 10,000 கனடிக்கு மேல் தண்ணீர் செல்லும் நிலை காணப்படுகிறது. வினயா, முழு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவமணி.